தொழுதூர், ஐயூர், கொத்தங்குடி, பிராந்தியாங்கரை, மூலக்கரை, தாணிக்கோட்டம், தகட்டூர், இந்த கிராமங்களுக்கு வந்துட்டு இப்பதான் வேதாரண்யத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய பெரிய அணுகுண்டு வீசி போர் நடந்தா எப்படி இருக்கும், அதை விட மோசமா இருக்கு நிலைமை. அதாவது ரோடு கீடு எல்லாம் செடி மரம் கொட்டி அது எதுவும் பிச்சு ரோட்ல போட்டு குடிசை கட்டணம் தகரம் எல்லாம் நாசமா போய் இந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்துருக்க முடியாது. நீங்க அவ்வளவு மோசமா அடிச்சு சின்னாபின்னம் ஆகி கிடக்குது, எந்த இடத்துலயும் கரண்ட் கிடையாது. ஒரு லாரி இப்பதான் குடிநீர் லாரி இப்பதான் ஒண்ணு வந்தது, அதை சுத்தி ஒரு 500 பேர் 500 600 பேர் ஜனங்க நின்றுட்டு தண்ணி பிடிக்க அவதிப்படுறாங்க. ஒரு பாட்டில் தண்ணி இல்ல. இப்ப முதல்ல அரசாங்கம் எல்லா ஊருக்கும் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கேன் தண்ணிய வாங்கி ஊருக்கு ஒரு 500 200 கேன் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, பெரிய அந்த ஜனங்களுக்கு ரிலீஃபா இருக்கும். குடி தண்ணீர் கிடையாது. இப்ப சாயங்காலம் ஆகி போச்சுன்னா ஒரே இருட்டு, எங்கேயும் வந்து மின்சாரம் கிடையாது, மெழுகுவர்த்தி கிடையாது, இருக்கையே ராத்திரி பூரா இருக்கணும், டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, எதுக்கும் சார்ஜ் பண்ண முடியாது, யாரும் யாரோட தொடர்பு கொள்ள முடியாது. எல்லாம் வந்து இருண்டு கிடக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலயும் அந்த சமுதாய கூடத்திலயும் அடைச்சு வச்சிருக்காங்க. மக்கள் வந்து 500 பேர் 1000 பேர் 1500 பேர் ஒரு ஒரு சமுதாய கூடத்துல அடக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து ரொம்ப மோசமான நிலைமை என்பது இருக்கு. இன்னைய வரைக்கும் அதிகாரிகள் அரசு பிரதிநிதிகள் யாரும் வரவும் இல்லை இந்த பகுதிக்கு. இதுனா ஒரு இது தாணிக்கோட்டைங்கிற ஊருக்கு இப்பதான் வந்திருக்கும் அந்த கருத்தர்ல, ஒரே இது மாதிரி நிக்குது ஜனங்க பூரா வந்து. அதனால வந்து அரசாங்கம் வந்து என்ன இவ்வளவு ஒரு அரசு இருக்கிற மாதிரியே தெரியலையே, இருக்கிற நிலவரத்தை பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. போய் வந்து மக்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. வந்து இப்போ எப்படி அரசாங்கம் இது பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நிவாரண பணிகள் எடுத்திருக்காங்க? ஆனா ஒரு புயல் வந்து போச்சு, எதிர்பாராம ஒண்ணு நடக்குது, ஒரு 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 இது இருக்குங்கிறது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்குன்னு இவ்வளவு மெத்தனமாகவும் இவ்வளவு அலட்சியமாகவும் இந்த மாதிரி ஒரு செயலற்ற தன்மையிலேயும் ஒரு அரசு இருக்குன்னா ரொம்ப அக்கிரமங்க. இது வன்மையா ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது. மக்கள் பூரா பாவம், குழந்தைங்க பூரா பச்சை தண்ணி இல்லாம இப்பதான் பால் பாக்கெட்டு கூட குடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் ஒரு பக்கம் இதா இருக்குன்னா பொதுமக்களும் வந்து மற்ற இடங்கள்ல மக்களும் வந்து அவங்கவுங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கொண்டது உதவி மற்றது ஏதாவது பண்ணாதான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். அரசாங்கத்தை நம்பி இந்த அரசாங்கம் ஒண்ணு செஞ்சு இந்த மக்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறதான் இப்ப நான் சொல்ல விரும்புறது. இன்னும் போக போக பார்த்தா நிலைமை மோசமா இருக்கும் போல இருக்கு. நான் இப்ப இருக்கிறது வேதாரண்யத்திலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் மேற்க இருக்கிறோம். இன்னும் வேதாரண்யத்துக்கு உள்ள போனா நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, போக போக தான் தெரியும்.